நம்ப நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். அது நான் வந்து ஐயாவோட புரிதலை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன். இன்னொன்று, நடைமுறை வாழ்க்கையில் வந்து இயல்பாக சந்திக்கிற பிரச்சனைக்கு புரிதல் எப்படி பயன்படுதுங்கிறத பல நேரத்தில் அனுபவ ரீதியாக கூட நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நம்ம சந்திக்கிற ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில், மற்றபடி இந்த உயிர் பயம் ஏற்படுற சூழ்நிலையில் இந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நம்ம சரவண ஐயாட்ட. அதுக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். இப்போ வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக எதிர்கொள்கிற பிரச்சனைக்கு புரிதல் தீர்வாக அமைஞ்சிருக்குங்கிறது நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. அதாவது நம்ம நிதானமாக இருக்கிறப்ப புரிதலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம். ஆனால் சிக்கலான மிக முக்கியமான தருணத்தில் வந்து புரிதல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் உங்கள் பிரதான கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஐயாவோட புரிதலை புரிஞ்சுக்கிட்ட கம்பம் அக்குபங்கச்சர் கல்லூரியில் கூட மனம்னு ஒரு போர்ஷன் கூட வச்சு அதில் ஐயாவோட புரிதலையே கூட பாடத்திட்டமாக வடிவச்சிருக்கிறத நம்ம ஹீலர் உமர் பாருக் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி தான் சந்தித்த பயத்தையும் தனக்கு புரிதல் எப்படி உதவுது அப்படிங்கிறீங்க நம்மக்கிட்ட ஒரு தடவை பகிர்ந்துக்கிட்டார். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதாவது நானும் என்னோட நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுலா பயணமாக ஒரு தடவை அந்தமான் தீவுக்கு போயிருந்தோம். அந்தமான்லேருந்து இந்த நார்த் பேன் ஒரு தீவுக்கு கப்பல் மூலம் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இந்த ஸ்கூபா டைவிங்னு சொல்லிட்டு கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போய் பார்த்து திரும்புகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பயிற்சி அங்கே கொடுக்குறாங்க. நான் இதுவரைக்கும் இந்த டிஸ்கவரி சேனலில் தான் கடலுக்கு அடியில் போய் பார்க்குறத பார்த்துருக்கேன். எனக்கும் கூட கடலுக்கு அடியில் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் எனக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது. ஆனால் இந்த பயிற்சிக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. உடனே அந்த பயிற்சியாளர்கிட்ட போய் நான் கடலுக்கு அடியில் போய் பார்க்க முடியுங்களான்னு சொல்லி கேட்டேன். ஓ, தாராளமாக நீங்கள் போய் இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம், இதுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு, இன்ஃபேக்ட் நீச்சல் தெரிஞ்சிருக்கிறத விட தெரியாமல் இருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் வசதின்னு கூட சொன்னாங்க. அதனால் நான் கூட ஆர்வம் போய் அந்த பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டேன். அங்கே வந்து நம்ம எப்படி கடலுக்கு அடியில் போகணும் அப்படின்னு ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. நம்ம கடலுக்கு அடியில் போகிறதுக்கு தயாரிக்கப்பட்ட அந்த கருப்பு ஆடை, கண்ணுக்கு ஜூம் கிளாஸு, அதோடு சேர்த்து மூக்கோடு சேர்த்த முகமுடி மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரோடு இணைக்கப்பட்ட டியூப் எல்லாமே கொடுக்குறாங்க. கடலுக்கு அடியில் போய் மூக்கில் மட்டும் நீ சுவாசிக்க கொடுக்கக்கூடாது, வாயில் தான் சுவாசிக்கணும்னு ஒரு முக்கிய அறிவிப்போடு, நம்மளுக்கு வேறு எதனாச்சும் சுவாச நோயோ மூச்சு திணறலோ இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கூட அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் தேவையில்லாமல் கை காலெலாம் நமக்கு ஆட்ட வேண்டாம்னு ஒரு எச்சரிக்கையாக கூட அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 4 சயின்ஸு சொல்லி கொடுக்குறாங்க, சைகையெல்லாம். அதாவது கடலுக்கு அடியில் நம்ம மூச்சோட சிரமமாக இருந்தால் ஒரு சைன் காட்டணும். இன்னும் கடலுக்கு அடியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சைன் காட்டணும். கடலுக்கு மேலே வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சைன் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆடைக்கு பின்னால் உள்ளடக்கமாக காற்றை நிரப்பக்கூடிய பலூன், அது ஏர் பலூன் ஒன்று கூட அப்படியே பொருத்தி இருக்குது அதில். இப்போ வந்து நம்மளுக்கு எதனாச்சும் சிக்கலோ தடுமாற்றமோ இருந்ததுன்னா அந்த பலூனுக்கான பட்டன் அழுத்தினோம்னா அந்த பலூனில் அப்படியே காற்று ரொம்பி ரொம்ப சீக்கிரமாக நம்ம கடலுக்கு மேலே கூட வந்துடலாம். இது போகவும் நம்மளுக்கு ரொம்பவும் பக்கத்துலேயே நம்மளுக்கு உதவுறதுக்கு ஒரு பயிற்சியாளர் கூட கூடவே தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ முதல்ல வந்து கடலுக்கு மேலே பயிற்சி தராங்க. மூக்கு வழியாக சுவாசிக்கிறதுக்கு பதிலாக வாய் வழியாக இந்த இடத்துல சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக திருப்பி அறிவுறுத்துகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக கூட இருக்குது. இதுக்காக தரையிலேயே கூட 15 நிமிஷம் பயிற்சி தராங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் கடியில் நம்மளோட தலை மட்டத்துக்கு கீழே போய் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கறதுக்கு பயிற்சி தராங்க. இதில் நம்ம மூக்கில் சுவாசிக்காமல் வாயில் சுவாசிக்கணும். இதில் நம்ம ஓரளவு தகுதி அடைஞ்சிட்ட பிறகு நம்மளை கடலை கடியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 12 மீட்டர் ஆழத்துக்கு அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறாங்க. முதல்ல கடல் மட்டத்துக்கு கீழே போகிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்துக்கு போகிறோம். அங்கே போய் அந்த பவளப்பாறை, கடல் மீன் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்மளால் நல்லா கூட பார்க்க முடியுது. இந்த பவளப்பாறை வித்தியாசமான தாவரம்னு சொல்லி கடலுக்கு அடியில் ஒரு பெரிய உலகமே இருக்கிறது கூட நம்ம அப்படியே பார்க்குறோம். இந்த பவளப்பாறையில் கடந்து ஆழமாக உள்ள பகுதிக்கு அப்புறமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆழத்துக்கு போகிறப்ப சுற்றுலையும் அப்படியே கடல் வந்து அப்படியே அந்த டீப் ப்ளூ சீன்னு சொல்கிற மாதிரி நீல நிறமாக அப்படியே காய்ச்சி தருது.
நம்ம சுற்றிலும் மேலேயும் கீழும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி வந்து நீல கலராக தான் அப்படி காட்சியளிக்குது. இதுக்கப்புறமா என்ன மாதிரியெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு எப்படி ஹீலர் பாஸ்கர் வந்து இந்த ஸ்கூபா டைவிங்கில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரிச்சுட்டு இருந்தார், இன்றைக்கி தொடர்ந்து சொல்லுன்னு சொன்னார். கேட்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து கடலுக்கு அடி ஆழத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே எங்கிருந்தோ திடீர்னு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. அந்த பய உணர்வு ஏற்பட்டதும் ஒரு மாதிரி பதட்டமும் கூட வந்துருச்சு. அந்த பதட்டம் வந்தது உடனே இந்த வாயில் சுவாசிக்கிறதுக்கு பதிலாக இயல்பாக சுவாசிக்கிற மாதிரி மூக்கால் சுவாசிச்சுட்டேன். உடனே என்னோடய நிலைமை தடுமாறி போயிருச்சு. கடலுக்கு மேலே செல்லணான்னு சைகை கொடுத்துட்டேன். உடனே பலூனோட உதவியால் கடலுக்கு மேலே கூட வந்துட்டேன். இப்போ கடலுக்கு மேலே வந்த உடனே உடனடியாக அந்த கண்ணாடி முகமூடி எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு மூச்சை இழுத்து இழுத்து விட்டு என்ன நானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு நான் கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன். இந்த பயமும் பதட்டமும் ஏற்பட்ட உடனே வாயால் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான், வந்து கவனமே இல்லாமல் மூக்கால் சுவாசிக்க தொடங்கிட்டேன் நான். அதனால தான் காதலையும் மூக்குலையும் கூட தண்ணீர் போக தொடங்கி அப்படியே நம்மளை அப்படியே நல்லா திடமாற வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். இப்போ நான் பதட்டத்துலேருந்து நிதானத்துக்கு வந்த உடனே இந்த பகவதையோட புரிதல் தான் எனக்கு உடனே நினைவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த பயங்கர உணர்வு நம்ம சந்தித்த சூழ்நிலைக்கு ஏற்ப இயல்பாக தானாக தான் வந்திருக்குது. அப்படி ஏற்பட்ட பயத்தோடு நான் போராடுறப்ப பதட்டம் வந்துடுச்சு. ஆனால் இந்த அதனால் இந்த பயம் கூட அப்படியே கொஞ்சம் வலுப்பட்டுடுச்சு. இப்போ பயமும் பதட்டமும் வலுவடைஞ்ச நிலைமையில் அந்த பயிற்சி எனக்கு டோட்டலாக மறந்து போய் வாய் வழியாக சுவாசம் செய்கிறதுக்கு பதிலாக மூக்கு வழியாக சுவாசம் செய்கிறதா மாறி போச்சு. அதனால் நான் நில குழஞ்சி தடுமாறி போயிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பயம் அந்த சமயத்தில் டோட்டலாக எந்த இடத்துலேருந்து வருது எப்படி வருதுங்கிறது எனக்கு அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக தெரியாமல் தான் இருந்துருந்துருக்கு. இப்போ வந்து இந்த பயிற்சியாளர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் விரும்பினாக்க இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வேணால் திருப்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி இந்த தடவை திரும்பி ஒரு தடவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்கிறேன். திரும்பவும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கடலுக்கு அடியில் அப்படியே போகிறேன். இப்போ திரும்பவும் கடலில் அந்த ஆழமான பகுதிக்கு போகிறப்ப வாயால் சுவாசிப்பதிலேயே என்னோடய கவனம் வந்து டோட்டலாக இருந்துகிட்ருக்கு. வாய் வழியாக சுவாசிச்சுக்கிட்டே அப்படியே மனசை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். மனசுலேருந்து அப்படியே பயம் வருது. அது ரொம்ப அழகாகவே மனசுலேருந்து வருதுங்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி சாதாரண நிலைமையில் பயத்தை உணர்ந்ததை விட கடலுக்கு அடியில் இந்த சூழ்நிலை பயத்தை உணர்றது எனக்கு பல மடங்கு ரொம்பவே தனித்தன்மையாக தெரிஞ்சுது. அந்த பயத்தை வந்து நான் வெறும் பார்வையாளராக இருந்து பார்க்குறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அந்த பய உணர்வு வந்து சிந்தனை ஆகாமல், அதாவது திங்கிங்காக தனியாக பயங்கர ஒரு ஆகாமல் ஒரு பயங்கர உணர்வாக மட்டும் இருக்குது, அதாவது சிந்தனை ஆகாமல் அப்படியே இருந்துகிட்ருக்குது எனக்கு நல்லா தெரியுது. இப்படி பயம் வர்றதை வந்து வெறுமனு அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். பயத்துக்கு முக்கிய கவனம் கொடுக்கறதை விட்டதுக்கப்புறமேட்டு இயல்பாக அப்படியே ஆழத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு சோதனை முயற்சியாக எனக்கு ஏற்பட்ட பயத்தை லேசாக திங்கிங்காக செஞ்சு அப்படி தொட்டு பார்க்குறேன். உடனே வந்து ஒரு உடம்பில் ஒரு தடுமாற்றம் வருது. இப்போ வந்து நான் தெரிஞ்சே என்னோடய பயத்தை வந்து திங்கிங் செஞ்சு பார்க்குறதுனால உடம்பில் தடுமாற்றம் வர்றதையும், அதுக்கப்புறம் இந்த நானாக இந்த திங்கிங் செய்கிறத விட்டதுக்கப்புறமேட்டு உடம்பு அப்படியே சமான் நல்லா ஆடுறதையும் கூட என்னால் உணர்வை பார்க்க முடிஞ்சுது. இந்த தடவை வந்து கடலுக்கடியில் ஆழத்தில் எத்தனை தான் கடலுக்கடியில் மீனோ பவளா பாறையோன்னு பார்த்தா கூட என்னோடய கவனம் முழுசையுமே இந்த மனசு மேலே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோடய முதன்மையான கவனம் மனசில் மட்டும்தான் இருந்தது. இந்த பவளப்பாறை மீன் கடலுக்கு ஆழத்தில் அழகாக பார்க்குறது அப்படிங்கலாம் எனக்கு 2வது பட்சமாக தான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட கடலுக்கடியில் ஒரு மெடிடேஷனுக்கு போனது மாதிரி ஒரு நிலைமை எனக்கு இருந்துச்சு. இது பொதுவாக இந்த ஸ்கூபா டைவிங் போகிற எல்லோரும் போயிட்டு வர்றது தான். ஆனால் நம்மளுக்கு இந்த ஐயாவோட புரிதல்னால் எப்படி மனசுலேருந்து பயம் வருது, நம்ம எப்படி பயத்தை எடுத்து சிந்தனை திங்கிங் செஞ்சு நம்மளை நாம பலவீனப்படுத்திக்கிறோம், அப்புறம் எப்படி இந்த பயத்தை பற்றிய திங்கிங்லேருந்து விடுபட்டு எப்படி சமநிலை அடையிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடலுக்கு அடி ஆழத்தில் ரொம்பவும் சிக்கலான சூழ்நிலையில் கூட இந்த புரிதலை
சற்று கூடுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக கூட இருந்துருச்சு. இந்த மாதிரி இந்த சிக்கலான சூழ்நிலை கூட புரிதல் வந்து நம்மளை எப்படி மீட்டி எடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் 30 நிமிஷத்துக்கு மேலே எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக என்னால் இருக்க முடிச்சுது. அப்புறமா பயிற்சியாளர் தான் சரி நேரம் முடிஞ்சிட்டு வாங்க மேலே போகலான்னு சொல்லிட்டு சொன்னப்புறம் தான் கடல் மட்டத்துக்கு மேலே வந்து சேர்ந்தேன். இந்த தடவை இயல்பாகவே ஒரு நிதானம் என்கிட்ட இருந்துச்சு. இந்த கடல் அனுபவம் வந்து சிக்கலான சூழ்நிலையும் புரிதலோடு ரொம்ப நிதானமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அனுபவத்தை இந்த இடத்துல அவர் கூறி முடித்தார். இந்த மாதிரி பகவத்தையோட மனசை பற்றின புரிதல் வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நாளடைவில் நம்மளுடைய சொந்த புரிதலாகவே அது அப்படியே மாறி போயிடுது. அது நம்மளுடையதாகவே அப்படியே மாறிடுது. அப்புறம் அந்த புரிதலே வந்து நம்ம சந்திக்கிற எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஒரு சுய ஒளியாக இருந்துக்கிட்டு அதுவே செயல்பட ஆரம்பிச்சிடுது. இப்படி நம்மளுக்கு நாமே ஒரு சுய ஒளியாக கூட அப்படியே மாறி போயிடுறோம். வாழ்க்கையில் இத்தனை நாளாக இருந்துட்டு வந்ததை பதட்டம் பயம் இதிலேருந்து கூட ரொம்ப சீக்கிரமாக விலகி போய் ஒரு நிதானத்துக்கு வர தன்மைக்கு கூட நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம். அதனால் புரிதலே இந்த இடத்துல சுய ஒளியாக இருந்து நம்மளை வழி நடத்துது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள